சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான கூவம் நதியை சுத்தமாக்குவோம் என்ற முழக்கம் பல ஆண்டுகளாக அரசியல் அரங்கில் ஒலிக்கும் வெறும் சம்பிரதாய வார்த்தைகளாக மட்டுமே உள்ளது. இந்நிலையில் தங்கள் நினைவுகளின் வழி பால்ய காலத்தில் பார்த்த கூவத்தை மீட்டெடுக்கின்றனர் கூவ நதிக்கரையோரம் வசித்த மக்கள். எனக்கு ஒரு 13 வயசில் நான் வந்து தண்ணி பார்த்தது வந்து 13 வயசில் நல்லா தண்ணி வலிச்சு வந்தது, பளிச்சுன்னு இருந்தது, போகிற மீன் கூட எல்லாம் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ அது கூட கிடையாது, ஃபுல்லாக கூவாக தான் நான் தெரியும். தண்ணிக்கிட்ட போனாலே நான் தெரியும். இந்த பிரிட்ஜு காசுனால கோய் குடல், இந்த குடல், அந்த குடல் எல்லாம் கொட்டி கொட்டி நாசம் பண்ணி வச்சிட்டாங்க. ஆரே இந்த பிரிட்ஜு கட்டுனதுலேருந்து தண்ணி நாசம். அப்போல்லாம் நாங்கள் எல்லாம் சின்ன போதில் அப்படி போய் துணி துவைப்போம், குளிப்போம், மேலே காய வைப்போம், எல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ ஒரு வெள்ளம் வந்தது பாரு, அதில் அந்த பக்கம் இருக்கிற தண்ணி இப்படி திருப்பிட்டாங்க. அவங்க திருப்பினோன்னே அந்த தண்ணி நல்லா இல்லை, மாறி போச்சு. இனிமேலாம் குளிக்க முடியாது, செய்ய முடியாது. எங்கே இருக்கிறவங்களாம் சண்டைப்பட்டா வந்து குச்சிவிடுவாங்க, இங்கே சண்டைப்பட்டா போய் குச்சிடுவாங்க. சென்னை எனும் மாநகரத்தின் அபரிமிதமான வளர்ச்சி கூவம், அடையாறு மற்றும் கொசஸ்தலை ஆறுகளின் மூலம்தான் சாத்தியமானது. கூவம் ஆறானது 75 கிலோமீட்டர் தூரமும், கொசஸ்தலை ஆறு 136 கிலோமீட்டர் தூரமும், அடையாறு ஆறு 42.5 கிலோமீட்டர் தூரமும் பயணித்து கடலில் கலக்கிறது. ஆனால் கடலுக்குள் தொழிற்சாலை கழிவுகளை கொண்டு செல்லும் கழிவுநீர் கால்வாயாகவே இந்த ஆறுகள் மாறியுள்ளன. ஆகஸ்ட் 22 கொண்டாடப்படும் சென்னை தினத்தை ஒட்டி சென்னையின் அடையாளங்களாக விளங்கக்கூடிய பல விஷயங்கள் குறித்து பெருமையாக பேசும் நேரத்தில், ஒரு காலத்தில் மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கிய கூவம் ஆறு தற்போது அரசால் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் சென்னை வாசிகள். புராணங்கள்லேருந்து எடுத்துக்கிட்டாலுமே இன்னைக்கு வரைக்குமே நீர் ஆகாரங்களை மையமாக கொண்டுதான் ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. அதன் வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சியானது நீர் ஆதாரங்களினுடைய வழியில் தான் இத்தகைய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லணும். சென்னையுடைய மிக முக்கியமான அடையாளமாக பார்க்கும் பொழுது, இந்த சென்னை தினத்தை மையமாக வைத்து பார்க்கும் பொழுது, கூவம் என்பது மிகப்பெரிய ஒரு வடிவமாக சென்னையினுடைய மையமாக பார்க்கப்படுகிறது. கூவம்னா நாரணும் தான் அப்படின்னு பல முனைப்பில் சொல்கிற மாதிரி, கூவம்னா மாறணும்னு பல பேர் எண்ணிகிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த கூவம் வருங்காலங்களில் முன்பு பார்த்த மாதிரியான சுத்தமான சூழ்நிலை உருவாகணும் தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமி பதிவுடன் செய்தியாளர் நாகராஜன், சென்னை.